இது சாதாரண விஷயம் இல்லைங்க. 10 ரூபாய்க்கு பிளட் டெஸ்ட்ன்றது நான் வெளியில் போய் சொன்னால் கூட சும்மா பைத்தியகாரத்தனமாக பேசாத, எங்கிட்ட நடக்குதுன்னு கேட்பாங்க. பல தடவை என் ஃபோன் வந்து நான் என் நண்பர்கள் பயந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இவன் நான் இவன் அடித்தா வந்து இவன் காசு தான் கேட்பான், கண்டிப்பாக ட்ரஸ்ட்டுக்கு காசு தான் கேட்பான். ஒருத்தர் மட்டும்தான் நான் வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் 9 பேர் வெளியில் என் கேரவன் வாசலில் நிற்பாங்க சார். நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணுவோம்? நாங்களும் அவங்கள மாதிரி தான். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. 10 ரூபாய்க்கு பிளட் டெஸ்ட்ன்றது நான் வெளியில் போய் சொன்னால் கூட சும்மா பைத்தியகாரத்தனமாக பேசாத, எங்கிட்ட நடக்குதுன்னு கேட்பாங்க. இது எல்லாருக்கும் போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் என் முகத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு எங்கிட்ட வந்திருக்கேன். இந்த விஷயத்தை வந்து நான் வெளி உலகத்துக்கு சொல்லணும். தெரியாத ஒரு பெற்றோர்களுக்கு வந்து அவங்க உதவி செஞ்சு இம்மிடியேட்டாக ஒரே நாளில் வந்து அந்த தம்பிக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. இல்லைனா என்ன, எந்த பக்கம் போனோம்? எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் வந்து எங்கிட்டு போய் வந்து காசு கேட்டு எப்படி நம்ம வந்து மருத்துவ உதவி இல்லை கல்வி உதவி இல்லை ஏதாவது ஒரு வகையில் பண்ணணும் அப்படின்றது யோசிப்பாங்க. பல தடவை என் ஃபோன் வந்து நான் என் நண்பர்கள் பயந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இவன் நான் இவன் அடித்தா வந்து இவன் காசு தான் கேட்பான், கண்டிப்பாக ட்ரஸ்ட்டுக்கு காசு தான் கேட்பான்னு சொல்லி. ஏன்னா நாம் ஒருவர் ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன், ஒரு ரியாலிட்டி ஷோ. அந்த நாம் ஒருவர் நிகழ்ச்சி பண்ணும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், அந்த 13 எபிசோடு வந்து நான் தான் தேர்ந்தெடுப்பேன். அந்த ஒரு எபிசோடில் ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து ஒரே நாளில் எப்படி மாற்ற முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தது. சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நடந்த அந்த சம்பவங்கள் வந்து உண்மையிலே நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். எனக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு 12வது எபிசோடு முடியறதுக்குள்ள. ஏன்னா சூசிங் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இஸ் வெரி ஈஸி, சூசிங் த பெஸ்ட் ஆஃப் த வர்ஸ்ட் இஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் நான் வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் 9 பேர் வெளியில் என் கேரவன் வாசலில் நிற்பாங்க சார். நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணுவோம்? நாங்களும் அவங்கள மாதிரி தான் வறுமை கோட்டை கீழே இருக்கும். எங்களையும் வந்து கொஞ்சம் காப்பாத்துங்களேன். இப்படி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கும்போது சரி அம்மா பேரில் தேவி அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பிச்சு நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து ஏழை பிள்ளைகள், முக்கியமாக சிங்கிள் பேரண்ட் பெண் குழந்தைகளுக்கு வந்து படிப்புன்றது பண்ணி அவங்களுக்கு எப்படியாவது கொண்டு சேர்க்கணும்.